வணக்கம். சற்று முன் வெளியான புதிய செய்தி, புதிய ரெட் அலர்ட் எச்சரிக்கை. 14 மாவட்டம் கனமழை எதிரொலி, பள்ளி கல்லூரி தொடர் விடுமுறை. முழு விவர வீடியோ இந்த வீடியோல இருக்கு, மறக்காம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எந்தெந்த மாவட்டத்திலாம் விடுமுறை விட்டுருக்காங்க, ஸோ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாத்துருங்க. தமிழகத்தில் நாளை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இடி மின்னலுடன் மிக பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு, சேலம், அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளது. புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் நாளை கனமழை பெய்யக்கூடும். சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு இடி மின்னலுடன் கூடிய கனமழை முதல் அதிகனமழை பெய்யக்கூடும். நவம்பர் 18 சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் மிக பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நவம்பர் 17, 18 ஆகிய தேதிகளில் வந்து சென்னைக்கு ரொம்ப அதிகமான மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக 18 சென்னைக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. ஸோ 14க்கும் மேற்பட்ட, கிட்டத்தட்ட 19 மேற்பட்ட மாவட்டங்களில் வந்து இந்த மாதிரி அதிகனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்த 5 நாட்களுக்கு. ஸோ இந்நிலையில் நவம்பர் 19 திருவண்ணாமலையில் தீபத் திருவிழா நடைபெற இருக்குது. ஸோ அதுக்காக திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு மட்டும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த தேதி வந்து பள்ளி கல்லூரிகளுக்கு அவங்களுக்கு விடுமுறை அளிக்கப்படுகிறது.